அன்பர்கள் வணக்கம். நான் உங்களது செஃப் செபுலோன். நியூகிரிஸ் கேட்டரிங் ஃபேமிலி சார்பாக எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் பூண்டு குழம்பு மிகவும் சுவையாக எப்படி செய்வது அப்படிங்கிற செய்முறை விளக்க நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாருங்க, தேவையான பொருட்களை பார்ப்போம். பார்த்துக்கோங்க, பூண்டு நான் துவால் எடுத்து வச்சிருக்கிறேன், சின்ன வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, காஞ்ச மிளகாய், நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, புளி. இப்போ நம்ம செய்முறை விளக்கத்தை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டில் துவால் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பூண்டு கட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, துவால் எடுத்து அப்படியே வச்சா போதும். நான் அதை அப்படியே ஆல்ரெடி துவால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு பவுலில் அள்ளி வச்சுட்டு இதுக்கு தேவையான தக்காளியை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதை நான் வந்து மிக்சியில் அடிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து மிக்சியில் அடிச்சுக்கிறேன். தக்காளி வந்து நான் இந்த தண்ணியுமே ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் தக்காளியை அடித்து வச்சுட்டேன். இனி நான் இதுக்கு தேவையான புளியை ஊற வச்சுருக்கிறேன். அந்த புளியை வந்து கரைச்சி தண்ணி எடுத்துக்கிறேன். புளியை கரைச்சி நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சு இதில் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுறதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறேன். இந்த பூண்டு குழம்பு பொறுத்தளவில் எண்ணெய் கொஞ்சம் தெளிஞ்சு வந்துச்சுன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். அதனால் நான் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் கடுகு இதில் ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொட்டு வரணும். பார்த்துக்கோங்க, கடுகு கொஞ்சம் பொட்டுது. இது நல்லா பொட்டி வர டைமில் இப்போ நான் இதில் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். பூண்டு குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க, நல்லா எல்லாம் சேர்ந்து வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணுறேன். குவாலிட்டி முழு பூண்டு கவனமாக பார்த்துக்கோங்க. பூண்டு கறி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூண்டை கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பூண்டு கிடக்கிற அப்படியே தெரியணும். பூண்டு ஆனால் நல்லா ப்ரௌனாக ஷார்ட்டே ஆகணும். பார்த்துக்கோங்க, இப்போ ஓரளவு ஷார்ட்டே ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா ப்ரௌன் ஆகிறது வர நான் ஷார்ட்டே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடித்து வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிறத வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இப்போ நல்லா ஷார்ட்டே ஆகி தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் புளி தண்ணியை ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி இதுக்குடைய மெயின் இன்க்ரீடியன்ஸு புளி தண்ணி தான். புளி தண்ணி ஆட் பண்ணி கூடவே இதுக்கு தேவையான சால்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு அஞ்சு மினிட் நான் நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு அஞ்சு மினிட் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொதிக்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக எல்லோ பவுடர் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக குமின் பவுடர் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மல்லிப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஸ்பைசஸுக்கு தேவையான கொஞ்சம் சில்லி பவுடர், சில்லி பவுடர் கொஞ்சம் நான் தூக்கலாக போட்டுக்கிறேன். புளி தண்ணி நம்ம ஜாஸ்தி விட்டுருக்கிறதுனால சில்லி பவுடர் கொஞ்சம் தூக்கலாக போடும்போது இன்னும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில்
தேவை இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு. நமக்கு இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், ஆனால் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருக்கிறனால கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கூட ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து கொதிக்க விட்றேன். பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதேனே ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்றேன். கொதித்து இந்த ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். நான் இப்போ வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் சைடில் அப்படியே வந்து பிரிஞ்சு வரக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காய பொடி ஆட் பண்ணி நல்லா மணமாக இருக்கும் மனம், இப்போவே வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் மனம். பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கூடவே இதுக்கு தேவையான மல்லி இலையை கொஞ்சம் ஆட் பண்ணி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் தாண்டி கொஞ்சம் ஆவி போய் கொஞ்சம் கூட திக்கான உடனே, இப்போ பார்த்துக்கோங்க இப்போவே திக்காக தான் இருக்குது, கொஞ்சம் கூட திக்கான உடனே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு கலரு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அது நல்லெண்ண பூண்டு பெருங்காய பொடியெல்லாம் சேர்த்து அந்த மணம் இப்போவே வந்து ரொம்ப மூக்க துளைக்குது. பார்த்துக்கோங்க நான் இதை கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாதம் எடுத்துக்கிறேன், சாதத்தில் விட்டு டேஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு அந்த ரியல் டேஸ்ட் தெரியும். ரொம்ப பக்காவாக இருக்கு. ஒருத்தவங்க நான் சாதத்தில் விட்டு தான் சாப்பிடுவேன். லஞ்சுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த பூண்டு குழம்பு இருந்தால் வேற கறியே உங்களுக்கு தேவை கிடையாது. ஏதாச்சும் ஒரு தேவைப்பட்டால் ஒரு பொரியல் மட்டும் அடிஷனல் வச்சுருந்தா போகிறோம். எந்த நான்வெஜ் மீன் சிக்கன் வெரைட்டிஸ் மட்டன் வெரைட்டிஸ் அப்படி கூட தேவையில்லை. அந்தளவு பக்காவாக இருக்கு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, கேஸ் ப்ராப்ளம் உட்பட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியும் பூண்டு குழம்பு ரொம்ப பக்காவாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி எந்த அளவு டேஸ்டாக இருக்கு அப்படிங்கறது வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே எல்லா அப்டேட்ஸுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் லெட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் டச் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை, தேங்க்யூ.